எல்லாருக்கும் வணக்கம். இது வீக்லெட் நடத்தக்கூடிய சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் டே 2020. இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதோடய வரலாறு, அப்புறம் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். கொஞ்சம் ஷார்ட்டாக பார்ப்போம். நீங்கள் லினக்ஸை பற்றி படிக்கும்போது அதிகமாக டிஸ்ட்ரோஸ் அப்படின்ற வார்த்தைங்க வந்து நீங்கள் கேட்பீங்க. இந்த டிஸ்ட்ரோஸ் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற இங்கிலீஷ் வேர்டு தான் வந்து டிஸ்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சுருக்கி வச்சுருப்பாங்க. லினக்ஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, 1990s அந்த டைம்லாம் விண்டோஸ் ரொம்ப ஃபேமஸ். விண்டோஸ் அவங்களோட சாஃப்ட்வேர் வந்து சோர்ஸ் கோடு யாருக்கும் தெரியாது. இந்த சோர்ஸ் கோடு வந்து என்ன நடக்குது அப்படின்றது யாராலையும் பார்க்க முடியாது. அவங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படின்றது நிலைமை தான் இருந்தது. அதை வந்து சரி பண்ணணுன்றதுக்காக தான் கொண்டு வரப்பட்டதா லினக்ஸ். இந்த லினக்ஸ் முத முதல்ல எப்போ எழுதப்பட்டதுன்னா, 1991 எழுதப்பட்டது. இது வந்து லினக்ஸ் டர்வால்ஸ் அப்படின்ற ஒருத்தரால் இந்த சாஃப்ட்வேர் எழுதப்பட்டது. மொத்தமாக இது வரைக்கும் 600 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது 600 டைப்ஸ் ஆஃப் லினக்ஸ் பேஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதில் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 500 லினக்ஸ் கிட்ட இப்போ யூசேஜில் இருக்குது. இது சி லாங்குவேஜ் கொண்டு எழுதப்பட்டது, அதை வச்சு தான் அதை கம்பைன் பண்ணாங்க. இப்போ கர்னல்லாம் பார்ப்போம். கர்னல் அப்படின்றது எல்லாரோடைய லேப்டாப்லையுமே இருக்கும். அது எதுவும் அதோடய வேலை, முக்கியமான வேலை என்னென்னா, அது வந்து ஒரு பாலமாக செயல்படும். அதில் இருக்க ஹார்ட்வேருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் ஒரு பாலமாக செயல்படும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டமால் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஏதாவது ஒர்க் ஆகணுமா, இந்த கர்னல் தான் வந்து பிரிட்ஜாக நின்று அந்த செயல்பாடுகளை எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து ஒரு பாலமாக நின்று தொடர்பு பண்ணும். லினக்ஸ் டார்வால்ஸ் அப்படின்றவர் இந்த லினக்ஸ் சாஃப்ட்வேர் எழுதி ஜிபிஎல் அப்படின்ற லைசன்ஸில் வெளியிட்டார். அதாவது பொதுமக்கள் வந்து இது ஈஸியாக அந்த சோர்ஸ் கோடை பார்க்க முடியும். சோர்ஸ் கோட் அப்படி பார்த்துட்டு அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணனாலும் அவங்க பண்ணலாம். அந்த மாடிஃபிகேஷன் பண்ண சாஃப்ட்வேர் அவங்க வந்து அதை விற்க முடியாது, அதை வந்து அவங்க ஓப்பனாக தான் வச்சுருக்க முடியும். இந்த சோர்ஸ் கோடை பார்த்து இப்போ சாதாரண பொதுமக்கள் கூட உங்களுக்கு சாஃப்ட்வேர் தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணால் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஜிபிஎல் என்ற லைசன்ஸில் நீங்கள் வெளியிடணும். இப்போதைக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டாப் டிஸ்ட்ரோஸ் பார்ப்போம். அது எந்தெந்த யூசேஜ் எல்லாம் தருதுன்றத பார்ப்போம். முதல் இடத்துல வர்றது பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மின்ட். இது வந்து பிகினருக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் லார்ஜர் கம்யூனிட்டி சப்போர்ட்டர் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ எதாவது நீங்கள் ப்ராப்ளமோ இருந்ததுன்னா மாடிஃபை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உபுண்டு மேட். இது வந்து லைட்டான சாஃப்ட்வேர். அப்புறம் அதில் உபுண்டு சாஃப்ட்வேர் சொல்லிட்டு ஒரு ப்ரீ இன்ஸ்டால்டு ஒரு ஆப் இருக்கும். அதில் நீங்கள் நிறையா சாஃப்ட்வேர் அது உள்ளே இருக்கும், ப்ரீ இன்ஸ்டால்டாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான லினக்ஸ், காலி லினக்ஸ். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சமீப காலமாக ஹேக்கிங் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹேக்கிங்க்கு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் காலி லினக்ஸ். இதில் ப்ரீ இன்ஸ்டால்டு டூல்ஸ் இருக்கும். அது இல்லாமல் இது நிறையா வந்து லேர்னிங் சோர்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இதை கற்றுக்கணுன்னா நிறையா இடத்துக்கு போகணும்ல சார், நிறைய இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இது ஈஸியாக யூடியூப்லேயே டியூட்டோரியல்ஸ் இருக்குது, நீங்களாவும் தேடி கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், மற்ற லினக்ஸில் வந்து ஹேக்கிங் பண்ண முடியாதா? பண்ணலாம். நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து டூல்ஸ் தனித்தனியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். இதில் ப்ரீ இன்ஸ்டால் டூல்ஸ் இருக்கும். நாலாவதாக மஞ்சாரோ லினக்ஸ். இது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, ஃபார் கேமர்ஸ். விண்டோஸ் தான் அதிகமாக கேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த லினக்ஸே கொண்டு வரப்பட கேம்ஸ் எல்லாத்துக்கும் கொண்டு வரப்பட்டு தான் மஞ்சாரோ லினக்ஸ். இது வந்து லார்ஜர் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் ப்ரீ இன்ஸ்டால் டிரைவர்ஸ், என்விடியாக்கும் ஏஎம்டிக்கும் ப்ரீ இன்ஸ்டால் டிரைவர்ஸ் இதுலேயும் இன்ஸ்டால இருக்கும். அஞ்சாவது இடத்துல இருக்கிறது எம்எக்ஸ் லினக்ஸ். இது வந்து க்ளீன், அப்புறம் சிம்பிள், யூஸ் இன்டர்ஃபேஸ் ஈஸியாக இருக்கும். அண்ட் இது வளர்ந்து வரும் லினக்ஸ். உங்களுக்கு இந்த
இந்த டாப் ஃபைவ் இந்த அஞ்சு லினக்ஸ் நான் எதை வச்சு பேஸ் பண்ணி சொன்னேன்னா, அது நான் சோர்ஸ் கொடுத்துருக்கேன் fastbytes.com, அதில் பார்த்தா நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் நீங்கள் வந்து விர்ச்சுவலாக லினக்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு போனீங்கன்னா ஆன்ஒர்க்ஸ் .net அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் நீங்கள் போயிட்டு விர்ச்சுவலாக நீங்கள் எல்லா லினக்ஸையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா, ஒரு நாலு லினக்ஸ் இது விர்ச்சுவலாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது distros.test.net அப்படின்ற வெப்சைட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம காலி லினக்ஸை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதை ஸ்டார்ட் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி வரும், ப்ளீஸ் வெயிட் யுவர் சிஸ்டம் இஸ் ஸ்டார்டிங் வரும். அடுத்ததா இங்கே ஒன்று வந்துருக்கு பாருங்க, ஓப்பன் டேட் ப்ளீஸ் கிளிக் கியர் தான் ஓகே பண்ணுங்க. லோட் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும், லைவ் AM264 இருக்காங்க, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைவாக அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து விர்ச்சுவலான நம்ம வெப்சைட்லேயே டெஸ்ட் பண்ணுறது. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க, காலி லினக்ஸ் விர்ச்சுவல் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த லினக்ஸ் நம்ம எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த காலி லினக்ஸ் அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பென் டெஸ்ட்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இதில் நிறையா ப்ரீ இன்ஸ்டால்டு டூல்ஸ் இருக்குது. இதுக்கு கற்றுக்கிறதுக்கான சோர்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால இது எல்லோரும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, நம்மளால் ஈஸியாகவும் கற்றுக்க முடியும். இந்த லினக்ஸ் யூஸ் பண்ணி பெனிட்ரேஷன் டெஸ்டிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அடுத்த லினக்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்ததான் நான் உபுண்டு கொடுக்குறேன், உபுண்டு 19.04 ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்த உடனே லோட் ஆகுது பாருங்கள். இங்கே அங்கே காலி லினக்ஸில் பார்த்த மாதிரி இங்கே ஒரு லிங்க் வந்துருக்கு பாருங்கள், இதை நம்ம கிளிக் பண்ணுறப்போ ஓப்பன் ஆகுது. இப்போ ட்ரைவ் உபுண்டு இன்ஸ்டால் உபுண்டு கேட்குது பாருங்க, நான் ட்ரைவ் உபுண்டு கொடுக்குறேன். நீங்கள் லினக்ஸ் உங்கள் சிஸ்டமில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதை நீங்கள் விர்ச்சுவலாக இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பென்ட்ரைவில் பூட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதில் என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸ் இதில் நீங்கள் விர்ச்சுவலாக செஞ்சு பார்க்கலாம். நான் இப்போதைக்கு உங்களை லைவாக காட்டுறதுக்காக நான் ட்ரைவ் உபுண்டு கொடுக்குறேன். ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க, உபுண்டு இந்த வெர்ஷன் வந்து 19.04. இது வந்து அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து லார்ஜ் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கும், இது யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கும் யூஸ் பண்ண. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், உபுண்டு சாஃப்ட்வேர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குதுங்க, அதில் நீங்கள் போனீங்கன்னா நிறையா ப்ரீ இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அதை எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக டெர்மினல் கமெண்ட் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை, இதில் நீங்கள் நிறையா ஃப்ரீயாக நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், நீங்கள் செல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வேறு ஒரு லினக்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். வெளில வந்துடுறேன், இதில் வந்து இங்கே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க.
நான் ஹோம்ல போயிட்டு கிட்டத்தட்ட இதில் 306 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. பாருங்க, 306 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. நான் வந்து வந்து பேரட் ஓஎஸ் நான் ட்ரை பண்ண போகிறேன். பேரட் செக்யூரிட்டி ஸ்டார்ட் கொடுக்குறேன் பாருங்க. இது மாதிரி அதில் நிறையா லினக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் விர்ச்சுவலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்றத பார்த்து நீங்கள் அதுக்கு எதுவுமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்துருக்கு, லிங்க் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். அது விர்ச்சுவலாக பேரட் செக்யூரிட்டி வைஸ்க்கு எடுத்துகிட்டு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலாக இப்போ பேரட் செக்யூரிட்டி வைஸ் வந்துருச்சு. இதில் நிறையா ப்ரீ இன்ஸ்டால்டு டூல்ஸ் இருக்கும். கால் லினக்ஸோட இதில் நிறையா இருக்கும். இதுவும் பென்ட்ரேஷன் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய செக்யூரிட்டி ரிசர்ச்சஸ் எல்லாம் இதில் தான் பண்ணுவாங்க. இதை நீங்கள் பேரட் ஓஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டோரன்ட் டவுன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம அடுத்ததாக இப்போ அடுத்த லினக்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து நான் வந்து லினக்ஸ் மட்டும் ட்ரை பண்ண போகிறேன். ஜோருக்கு ஒரு லினக்ஸ் மின்ட்டு இந்த லினக்ஸ் மின்ட் கிளிக் பண்ணுறப்போ இதில் போயிட்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுக்குறேன். ஒரு லிங்க் வந்திருக்கு, அந்த லிங்க் நான் கிளிக் பண்ணி இப்போ அந்த லிங்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் ஆகுது. இப்போ ஸ்டார்ட் லினக்ஸ் மின்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்டார்ட் லினக்ஸ் கொடுக்குறேன். லோட் ஆகுது பாருங்க. இப்போ லினக்ஸ் மின்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த லினக்ஸ் மின்ட் எதுவாக யூஸ் பண்ணால் அது ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது உபுண்டு இல்லைன்னா டிபியன் பேஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி உருவானது இது. நான் இப்போதைக்கு இந்த வீடியோவில் 4 லினக்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு பிடிச்ச லினக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அப்புறம் அதோட வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம அந்த லினக்ஸை வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. அதிகமாக லினக்ஸ் கமாண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ புரியாமல் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.